தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 7382 அரசு பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தொடங்கியுள்ளது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தொடங்கியுள்ளது, கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம் வேகானிகா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தற்பொழுது தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. மொத்தமாக 7382 காலி பணியிடங்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வினை தமிழ்நாடு முழுவதிலிருந்து 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் 7289 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் 503 தேர்வு மையங்களில் 1,56,218 பேர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வு எழுதுபவர்களில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும், 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களும், 131 திருநங்கைகள் உட்பட இந்த குரூப் 4 தேர்வினை 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் இன்று எழுதுகின்றனர். தேர்வு கண்காணிப்பாளர்கள், பறக்கும் படையினர், தொழில்நுட்ப உதவியாளர்கள் என 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தேர்வு நடைபெறும் மையங்களில் சிசிடிவி மற்றும் வீடியோ காட்சி மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இந்த குரூப் 4 தேர்வினை எழுதுவதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்தந்த தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுபவர்களை இறக்கிவிட தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக வழக்கமாக மாநகராட்சி நகர பகுதிகளில் இயக்கப்படும் பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 11,11,670 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குரூப் 4 தேர்வானது நடைபெறவில்லை. அதனால் இன்று இந்த குரூப் 4 தேர்வினை தமிழ்நாடு முழுவதும் 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர்.